எம்ஜிஆரோட உண்மையான அரசியல் வாரிசு யார் தெரியுமா சொல்லுங்க? ஏடிஎம்கேவோட கடைக்கோடி தொண்டர்கள் மட்டும்தான். மக்கள் மக்கள் தான் அரசியல் வாரிசு. சரி, ஏன்னா அவர் நிறையதுலேயே வந்து மக்களாட்சி கொண்டு வரணும் மக்களாட்சி கொண்டு வரணும் தான் வந்து சொல்லிட்டு இருக்கார். ஸோ மக்களோட இதுதான் வந்து அரசியல் வாரிசு. சரி, எம்ஜிஆருடைய அரசியலை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு நிறைய திரைப்பிரபலங்கள் சொன்னதெல்லாம், ரஜினிகாந்த், கமலஹாசன் எல்லாரும் சொன்னதெல்லாம் இருக்குது. நீங்களும் சினிமா ஸ்டார் தான், நீங்களும் ஹீரோ தான். ஏன் திரைத்துறை சார்ந்த புதுசாக ஒரு சிலர் வந்துட்டு இருக்காங்களே, அவங்கெல்லாம் மக்கள் அபிமானிகள், எம்ஜிஆருக்கு பிறகு அவர்கள் வழியில் நாங்கள் ஆட்சி கொடுப்போம், அவர்களை நோக்கி ஏன் உங்களுடைய பார்வை திரும்பலை, அவர்களோடு கூட இணங்கி போகணும்னு நினைக்கல நீங்கள்? இல்லை, நான் கிட்டத்தட்ட ஒரு 2005 2008 2012 2014லேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எங்கள் தாத்தா ஆரம்பித்த கட்சி, எங்கள் தாத்தா ஆரம்பித்த சின்னம், அண்ட் எங்கள் தாத்தா ஆரம்பித்த கொடி, இந்த மூணு எங்கே இருக்கோ அங்கே தான் நான் இருப்பேன் அப்படின்னு. ஸோ கடைசி வரைக்கும் நான் அங்கே தான் இருப்பேன். திமுகவை பற்றியான உங்கள் பார்வை திரு ராமச்சந்திரன்? இல்லை, அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சரி, அவங்க வேலையை அவங்க ஜாலியாக பார்க்கட்டும். டாக்டர் கலைஞர் எம்ஜிஆர் நட்பை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க? இல்லை, அது வந்து ரொம்ப உண்மையானது. உண்மையானது, ரொம்ப உண்மையானது. அண்ட் ரெண்டு பேருக்குமான நட்பு வந்து நான் எங்கள் வீட்லேயே நிறைய பார்க்குறேன். ஏன்னா நிறைய இடத்துல வந்து உதயசூரியன் தான் இங்கே இருக்கும். ஸோ அதை இப்போ நான் மாற்றி வந்து ரெட்டலையாக மாற்றிருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்லேருந்தே வந்து எல்லா கதவுகளில் பார்த்தீங்கன்னா உதயசூரியன் தான் இருக்கும், வெளியில் பார்த்தீங்கன்னா உதயசூரியன் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய நிறைய பாண்டிங் இருக்குது. ஸோ நாங்கள் எப்போது கலைஞர் ஐயா இருக்கும்போது நாங்கள் போய் பார்க்கும்போது கூட நம்ம வெயிட் பண்ணுறதுலாம் கிடையாது. இவங்க வீட்டிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே மேலே கூப்பிட்ருவார். ஸோ அவரும் ஒரு நிச்சயமாக எம்ஜிஆரின் திட்டங்கள் எல்லாம் நிறைய எளிய மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கிறது. அந்த மாதிரி நீங்கள் வியந்து பார்த்த திட்டங்கள், ரசித்த திட்டங்கள் அப்படின்னு ஏதேனும் சொல்ல முடியுமா? சத்துணவு, சத்துணவு திட்டம். எப்போவுமே எம்ஜிஆர்னா சத்துணவு திட்டம், அது எல்லாருக்கும் தெரியும். சத்துணவு திட்டம், அதுக்கப்புறம் வந்து ஏழைகளோட பழகிற விதம். ஸோ அது ரெண்டுமே என் பாலிசியில் இருக்குது. உங்கள் பாலிசியில்? ஆமாம். நானும் யாராவது பசிக்குது பைசா கேட்குறாங்க அப்படின்னா வந்து ஒரு 5 கிலோ ரைஸ் பேக்காக வாங்கி கொடுத்துருவோம். ஸோ பைசாவை கொடுத்தா அவங்க எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. சரி, ஆனால் ரைஸ் பேக்கை கொடுத்தோன்னா அவங்க ஒரு வாரம் அவங்க குடும்பத்துக்கு அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக நான் ரைஸ் பேக்கை தான் கொடுப்பேன். இன்றைய சமகால அரசியலை எப்படி பார்க்குறாரு திரு ராமச்சந்திரன்? இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல் சரியாக தான் பயணிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அதிமுக விசஸ் திமுக தான் 50 ஆண்டு கால ஆட்சி மாறி மாறி ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே பிஜேபி சில விஷயங்களில் வந்து அதிமுகவை இயக்குகிறது, பிஜேபிக்கு அடிப்பணியை ஆரம்பித்து விட்டது அதிமுக, அண்ணா திமுக அமித்ஷா திமுக கூட மாறிடுச்சு அப்படின்ற வார்த்தையெல்லாம் பதிவிடுறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு அப்படி ஒரு தோற்றம் தெரியுதா? ஏதேனும் இல்லை, பேசுகிறவங்க நிறைய பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அது வந்து ஒரு ஒரு கட்சி நடத்துறது வந்து எவ்வளோ கஷ்டம்னு அவங்களுக்கு தான் தெரியும். எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆர் வந்து தக தகன்னு மின்றாரு, அவர் வந்து தங்க புஷ்பம் சாப்பிட்றாரு அப்படின்றாங்க. யாராவது ஒருத்தர் பார்த்துருக்காங்களா தங்க புஷ்பம் சாப்பிட்றது? அதெல்லாம் இல்லவே இல்லை. ஒரு தட்டில் வந்து ஒரு இந்த நம்ம இந்த காப்பர்லாம் கிளாஸு அதெல்லாம் குடிப்போம். ஸோ அதோடய கிரெயின்ஸ் வந்து உள்ளே போச்சுன்னா நம்ம நல்லது அப்படின்னு சொல்லி அந்த காப்பர் கிளாஸில் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து ஒரு சின்ன கோல்டு ஃப்ரேம் இது இருந்துச்சு. ஸோ அந்த தட்டில் சாப்பிட்டதை வந்து யாரும் வந்து தங்க பசுமா சாப்பிட்றாங்க. தங்க பசுமா சாப்பிட்டா உயிரோடையே இருக்க முடியாது. முடியாது. ஸோ அந்த மாதிரி தான். ஆமாம், ராமபுரம் தோட்டத்தில் நிறைய தோண்டினால் பிணங்கள் கிடைக்கும்ன்ற ஒரு வரலாறு கூட இருக்குது. யார் பார்த்தா? யாராவது ஒருத்தர் நான் வேணால் தோண்டி காட்டுறேன், நான் வேணால் தோண்டி காட்டுறேன், யாராவது ஒருத்தராவது ஒரு ஒரு பணமாவது காட்டுங்க. எல்லாமே வந்து ஒரு டாக் தான். எஸ், ஒரு டாக் தான். எதுவுமே வந்து வந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ வந்து பார்க்குற வரைக்கும் எதுவுமே உண்மை கிடையாது. ஏன்னா ராமபுரம் தோட்டத்தில் இரவு நேரங்களில் கூட நீங்கள் பயணிப்பீங்க. நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அப்படின்ற மாதிரியெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். நிறைய இரவு நேரங்களில் கூட அதிகமாக வாக்கிங் பண்ணுவார் திரு ராமச்சந்திரன் அப்படின்னு அவங்க சொல்ல அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? என்ன இது இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களே? இப்போ நான் டெய்லி எங்கள் தாத்தா கூடயும் எங்கள் பாட்டி கூடயும் பேசிட்டு தான் போ. அவங்க ஆத்மா இங்கே இருக்குது, அவ்வளோதான். அதை நாங்கள் நம்புகிறோம். நிறைய வெளியிலேருந்து எம்ஜிஆருடைய இல்லத்தை பார்க்க வரக்கூடியவர்கள் எல்லாம் எந்த மாதிரி நேரங்களில் வராங்க? பர்மிஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அந்த அனுமதி எதுவும்? ஒரு பர்மிஷனும் கிடையாது. யார் வேணால் எப்போ வேணால் வரலாம் எம்ஜிஆர் ஐயா வீட்டுக்கு. வரலாம். ஆமாம், அவர் அவர் மீது அன்பு கொண்டிருக்கவங்க வந்து யார் எப்போ வேணால் வரலாம். சரி, அவங்க வந்து மாலை போடுவாங்க, அவங்க வந்து கோயிலில் கும்பிடுவாங்க, அவங்க வந்து இங்கே உட்காருவாங்க, சாப்பிடுவாங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க. அதுக்கு தானே
அவருக்கு அவங்களுக்காக தானே வாழ்ந்தாரு. ஓபிஎஸ் இபிஎஸ் தலைமை உங்களுக்கு சரிதான்னு தெரியுதா அதிமுகவுக்கு? நிச்சயமா. ஏன்னா அதுக்கு அதுக்கு மேலே யாருமே இல்லை. இப்போ கட்சியை வழி நடத்திட்டு போறதுக்கு இப்போ வந்து ஒரு மாபெரும் தலைவர் இருந்தார், அதுக்கப்புறம் ஒரு அயன் லேடி இருந்தாங்க, அதுக்கப்புறம் யாருமே இல்லை. இல்லை. ஸோ இப்போ இபிஎஸ்ஐயும் ஓபிஎஸ்ஐயும் சேர்ந்து இருக்கிறனால ரெண்டு பேரும் வழி நடத்துறாங்க. சரி. ஸோ அதுக்கு மேலே யார் இருக்கா, வேற யார் நடத்துவா? எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி அம்மையார் அவங்க ஒரு தனி அணி செயல்பட்டாங்க, அவங்க போட்டிட்டாங்க, தோல்வி அடைந்தாங்க. உங்களுடைய குடும்பத்தில் முதல் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அவங்க தான் அரசியலை டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருந்தாங்க, ஆனால் அவர்களை மக்கள் தோல்வி அடைய செய்து விட்டார்கள். அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, சி இப்போது ரெட்டலர்னு எடுத்திருந்தா ஜெயிச்சிருப்பாங்க நிச்சயமாக. ஓ, அவங்க ரெட்டலர்னு எடுக்கல. ஸோ நிறைய பேர் மிஸ்கைட் பண்ணி அவங்க ரெட்ட புறான எடுத்து, ஏன்னா எம்ஜிஆர் ஐயாவுக்கு தான் எப்போவுமே ஓட்டு, அது ஜானகி அம்மாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எம்ஜிஆர் ஐயாவுக்கு தான் ஓட்டு, ரெட்டலைக்கு தான் ஓட்டு. கிராமப்புறங்கள்லாம் நீங்கள் போய் சினிமா ஷூட்டிங்க்கு போகிற சமயத்தில் ரெட்டை இலை எம்ஜிஆர் அப்படின்னா என்ன மாதிரி வார்த்தைகள்லாம் நிறைய யூஸ் பண்ணுத காதல? தேனிக்கு ஒரு வாட்டி ஷூட்டிங் போனேன் விஜய் சேதுபதி கூட. ஸோ போகும்போது அங்கே ஒரு கவுன்சிலர் வந்து என்னை மீட் பண்ணி எங்கள் ஊருக்கு வந்து எங்கள் தலைவர் சிலைக்கு வந்து மாலை போடணும். தலைவர் சிலைக்குன்ற போதே நம்ம வந்து ஃப்ளாட் தலைவர் சிலைக்கு போய் நேராக மாலை போட வேண்டியது தான். ஆனால் நான் மாலை போடுறதுக்கு நான் தகுதியானு தெரில. ஆனாலும் சரி ஓகே நான் வரேன், நான் நீங்கள் யாராவது பெரிய ஆளை கூப்பிட்டு மாலை போடுங்க நான் வந்து நிற்கிறேன் அப்படி. சரி நான் போயிட்டே இருந்தேன். இட் வாஸ் லைக் நிறைய க்ரௌடு, ஒரு கோயில் திருவிழா, ஒயிலாட்டம் மயிலாட்டம் தப்பு டோல் எல்லாமே அப்படியே. நானும் நினச்சேன் சரி ஓகே கிளம்பி போயிடலாமா, ஷூட்டிங் வர டைம் ஆகிடுச்சு, இவ்வளோ கூட்டம் இருக்குது, ஸ்லோவாக வர மூவ் பண்ணுறோம், நம்ம அப்படியே திருப்பிட்டு போயிடலாமான்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு சரி என்ன நிறுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இறங்குறேன், எல்லோரும் எனக்கு அடிச்சிட்ருக்காங்க. அந்த ஏற்பாடு வந்து எனக்கு எனக்குன்றதோட ஐயாக்கு, ஐயாவோட பேருக்கு, ஐயாவோட சின்னத்துக்கு. ஸோ அந்த அளவுக்கு மக்கள் மதியில் மதிப்பு அவ்வளோ இருக்குது.